பெயர் வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பெயர்களை நாங்கள் வச்சிருக்கிறோம். என்னத்துக்கு முதல்ல பெயர் வைக்கிறோம்? ஒருத்தரில் இருந்து ஒருத்தரை மாறுபட்டு காண்பிப்பதற்காக பெயர். சுப்பிரமணியம் என்று கூப்பிட்டால் சுப்பிரமணியம் என்ற ஒருத்தர் திரும்பி பார்ப்பார். ரமணன் என்று கூப்பிட்டால் ரமணன் என்று ஒருத்தர் திரும்பி பார்ப்பார். என்ன பெயர்களை சொல்கின்றோமோ அவர்களுடைய உருவம் எங்களுடைய மனதிலே தெரியும். ஒருத்தருடைய பெயர் ரமேஷை பற்றி பேசக்குள்ள ரமேஷ் என்ற பெயர் சொன்னோனே, ரமேஷ் என்கின்ற பெயரை உடைய எங்களுக்கு தெரிந்த நபரின் உருவம் எங்களுடைய மனசிலே காட்டும். அதுக்கு தான் பெயர் வைக்கிறது. ஒவ்வொருத்தரையும் தனித்துவமாக பிரித்து காட்டுவதற்காக அவர்களுக்குண்டே தனித்தனியாக பெயரை வைக்கிறோம். சரி, பெயர் வைக்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிச்சாச்சு. பெயர் வைக்கிறதுல என்ன ஐயா விஷயம்ண்டா, உங்களுடைய பெயர் உங்களுக்கு பின்னரும் இந்த பூமியில் வாழும் என்றது ஒரு அற்புதமான விஷயம். நண்பர்களே, ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்னும் உங்களுடைய பெயர் இந்த பூமியில் வாழும் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சுப்பிரமணியம்னு ஒருத்தருக்கு பெயர் வைக்கிறேன். சுப்பிரமணியர் 60 வயசு 80 வயசில் இறந்துருவார். ஆனால் அவருடைய பிள்ளையோட இனிஷியலில் அவற்றை பெயர் இருக்கும். கூட்டன் 7 தலைமுறை வரைக்கும் உங்களுடைய பெயர் இந்த பூமியில் வாழ்கின்றது. நீங்கள் இறந்ததுக்கு பிறகு உங்களுக்கு மோட்ச அர்ச்சனை செய்வினம். மோட்ச அர்ச்சனை செய்யக்குள்ள உங்களுடைய பெயரை சொல்லித்தான் அந்த அர்ச்சனை செய்கின்றார்கள். எனவே உங்களுக்கு பின்னரும் பூமியில் உங்களுடைய பெயர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். பேர் நீங்கள் இருக்கும் மட்டுமல்ல, உங்களுக்கு பின்னும் உங்களுடைய பிள்ளையின் பெயருக்கு முன்னுக்கும் உங்களோட பேர் இருக்கும். அதுக்கு பிறகு திவசம் செய்யக்குழு திதி செய்யக்குழு உங்களுக்கு பின்னர் வரக்கூடிய 3 தலைமுறை, சரியாக பார்த்தா 7 தலைமுறைக்கு இருக்கணும். 7 தலைமுறை இல்லை என்றால் கூட இந்த நவீன யுகத்தில் 3 தலைமுறையாவது உங்களுடைய பெயர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதனால் பேர் வைக்கக்குள்ள கவனமாக யோசித்து நீங்கள் பேரை வைக்கணும். முதல்ல பேருக்கு அர்த்தம் என்ன என்பதை ஆழமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த தமிழ் பேரை வச்சாலும் எல்லா பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் என்ன? இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, மகிஷா என்ற ஒரு பேரை வச்சிட்டீங்க. மகிஷான்றது ரொம்ப அழகான பேராக இருக்கும். எண்கணிதமும் நல்லா இருக்கும், கூட்டுவனும் நல்லா இருக்கும். மகிஷான்ற பேர் வச்சுட்டு ஒரு பிள்ளைக்கு பேரை வச்சிங்களா இருந்தால் 1 கோடி முறை அந்த பெயரை மகிஷா மகிஷான்னு கூப்பிட்டு கொண்டே இருப்பீங்கள். ஆனால் மகிஷம் என்றா எருமை மாடு என்பது அர்த்தம். மகிஷான்ற பேருக்கு அர்த்தம் வந்து எருமை என்பதாக அமைகின்றது. மகிஷா சுரமர்த்தனி, உங்களுக்கு தெரியும் துர்க்கை அம்பாளுக்கு பேர் மகிஷா சுரமர்த்தனி. மகிஷம் என்கின்ற தலையை உடைய சூரனை மர்த்தனம் செய்தவள். மகிஷன் என்ற துர்க்கை அம்மனை பார்த்தீங்கன்னா ஒரு எருமை தலைக்கு மேலே தான் துர்க்கை அம்பாள் நிற்கிற மாதிரி இருக்கும். மகிஷாசூரனை காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி துர்க்கை அம்பாளில் தோற்றம் இருக்கும். அப்போ மகிஷம் என்றால் எருமை. எருமை என்ன கேவலம்னா, எருமை வந்து யமனினுடைய வாகனம். எங்களுடைய உயிரை கடைசியாக யமன் எடுக்கக்குள்ள அந்த எருமை வாகனத்தில், அந்த மகிஷ வாகனத்தில் தான் வருவான். அப்போ மகிஷான்ற பேரை வச்சா எருமை எருமை என்று கூப்பிடக்குள்ள ஆயுள் அவர்களுக்கு குறைந்து போகும். யமனுடைய வாகனத்தின் பெயரை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது மாதிரி மீனிங்கில் இது ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, நட்சத்திரப்படி நீங்கள் பெயர்களை வைக்க பழகிக்கொள்ள. ஒரு புள்ள பிறந்தோன்னே என்ன நட்சத்திரம்னு பார்க்கணும். அந்த புள்ள அவுட்ட நட்சத்திரமாக இருந்தால் காணா கீனா கோணா கேனா கையண்ணா கவ்வண்ணா இந்த எழுத்தில் ஒரு எழுத்து முன்னுக்கு வர மாதிரி பெயர். அவுட்ட நட்சத்திரமாக இருந்தால் காணா கீனா கோணா கவ்வண்ணா கையண்ணா இந்த எழுத்தில் ஒன்று முன்னுக்கு வர மாதிரி பேரை வைக்க வேண்டும். அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்தார்கள். 27 நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்ததுன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கு உரிய எழுத்துக்கள் வர மாதிரி பேரை வைக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். அது ஏன் வச்சிங்கன்னா, உங்களோட பேரை சொன்னோடனே அந்த எழுத்தை வச்சு நீங்கள் என்ன நட்சத்திரம் என்று கண்டுபிடிச்சிடலாம். அந்த காலத்தில் அதனால தான் ஒருத்தருடைய பேரை சொன்னோன்னு, அதாவது நீங்கள் இப்போ ராசி பலனில் பார்ப்பீங்க, நாம எழுத்துக்குண்டான பலன்கள். ஒருத்தன் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் காணாவில் வண்ட பேர் தொடங்கினா அவன் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவன் என்று கண்டுகொள்ளலாம். அதற்காக அந்த அமைப்பை அந்த காலத்தில் சித்தர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள். அதுக்கு பிறகு நவீனமாக எண்கணிதம், ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கக்குள்ள என்ன நம்பரில் பேர் வைக்கணும் அதையும் நீங்கள் பார்த்து அந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அந்த குழந்தைக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக அமைந்துள்ளது என்று பார்த்து அந்த கிரகத்தினுடைய ஆதிக்க எண் வர மாதிரி பேரமைய வேண்டும். அதே நேரத்தில் புரோனாலஜி, புரோனாலஜின்னா சப்தம் சரியாக இருக்க வேண்டும்.
மந்திர சக்தி வாய்ந்த பெயர்களை குழந்தைக்கு வைக்க வேண்டும். என்ன அவருக்கு பேரை வச்சிட்டீங்களா இருந்தால் திரும்பி திரும்பி நீங்கள் கூப்பிட 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 ஒரு மந்திரத்தை சொன்னால், முருகா 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 முருகான்னு சொன்னால் எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதோ, நாராயணா நாராயணான்னா இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குதோ, அந்த மாதிரி அவர்களுடைய பெயர் வந்து மந்திர சக்தி உள்ள பெயராக வைக்க வேண்டும். அப்போ அந்த பெயரை நீங்கள் திரும்பி திரும்பி கூப்பிட 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 அந்த குழந்தையை சுற்றி நல்ல வைப்ரேஷன் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். அந்த குழந்தையின் எதிர்காலம் சூப்பராக இருக்கும். முதலாவது நட்சத்திரப்படி வர வேண்டிய எழுத்தில் வைக்கணும். ரெண்டாவது எது அதிர்ஷ்ட நம்பர்ன்று தெரிந்து கொண்டு அந்த நம்பரில் வர மாதிரி பெயர் வைக்கணும். மூன்றாவது ப்ரொனாலஜி, பேசக்கூடிய அந்த கூப்பிடக்கூடிய சப்தம் மந்திர சக்தி வாய்ந்த பெயர்களை நீங்கள் வைக்க வேண்டும். இந்த மூன்றையும் கவனத்தில் கொண்டு தான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் பெயர் வைக்கணும். அந்த பெயர் தான் அந்த குழந்தைக்கு பின்னரும் மூன்று தலைமுறை இந்த பூமியில் வாழும். சரி, நல்ல சப்தங்களை தரக்கூடிய எழுத்துக்களை அந்த பெயருக்குள்ளே புதைக்க வேண்டும். நல்ல சப்தங்கள் வரக்கூடிய எழுத்து, சும்மா உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்லண்டா, பவல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், AEIOU இந்த ஐந்து எழுத்துக்களையும் பவல்ஸ் என்று சொல்லுவோம். இந்த எழுத்துக்கள் உங்களுடைய பெயரில் எத்தனை தரம் வருகின்றதோ அத்துணை அதிர்ஷ்டமான பெயர் உங்களுடைய பெயர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆங்கில எழுத்துக்கள் AEIOU என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்களும் உங்களுடைய பெயரில் வந்தால் உங்களுடைய பெயர் அதிர்ஷ்டமான பெயர். அதே நேரத்தில் நாங்கள் தமிழில் சொல்லுவோம் ஓம்காரம் பிரணவ மந்திரம்னு சொல்லி ஓம், ஓ என்ற எழுத்து உங்களுடைய பெயரில் இரண்டுக்கும் மேற்பட்ட முறை வந்தால் உங்களுடைய பெயர் எதுவாக இருந்தாலும் அது அதிர்ஷ்டமான பெயர். ஓ என்கின்ற எழுத்து உங்களுடைய பெயரில் இரண்டு முறைக்கு மேலே வந்தால் அது அதிர்ஷ்டமான பெயர். இந்த பெயரை பற்றி பேசக்குள்ள அஜாமிலன் என்ற ஒருத்தன் கதையையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு குட்டி கதை அஜாமிலன் கதை. அஜாமிலன் என்பது மிகப்பெரிய பாவியான ஒருத்தன். உலகத்தில் என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனை தீய வேலைகளையும் செய்யக்கூடியவன் அஜாமிலன். பெண்கள் விடயமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், பழக்க வழக்கமாக இருக்கலாம், எல்லா விதத்திலையும் மிக துர்நடத்தை உடையவன் அஜாமிலன். அவன் பேரை கேட்டாலே அவன் மிக கெட்டவன் என்று சொல்வது அஜாமிலன், மிக துர்நடத்தை உடையவன். அவனுக்கு கடைசி காலம் மரண காலம் வந்துட்டு மரணமடைய போகிறான். கடைசி நேரத்தில் அவன் மரணமடைகிற நேரத்தில் அவனுக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தது. மூன்று பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கடைசி பிள்ளைக்கு நாராயணன் என்று பெயரை வச்சான். அஜாமிலன் மிக துர்நடத்தையுடையவன், மரண தருவாயில் இருக்கின்றான், இறந்தால் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அவ்வளவு பாபத்தை செய்தவன். அவன் கடைசி பிள்ளைக்கு நாராயணன் என்ற பெயரை வச்சான். வேதத்தில் உள்ள கடை கடைசியாக அவனுக்கு மூச்சு போகைக்குள்ள மரண தாகம், நான் சொல்லியிருக்கேன் மரணமடையக்குள்ள ஒரு தாகம் வரும், அதைத்தான் மரண தாகம் என்பது. அப்போ இவனுக்கு அந்த மரண தாகம் வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கணுன்றதுக்காக கடைசி பிள்ளையை கூப்பிடுறான், நாராயணா என்று கூப்பிடுறான். கூப்பிட்டதோடு இவன் மூச்சு நின்றுட்டுது. சரி, இதுக்கு பிறகு பார்த்தா இவன் சொர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ எல்லாரும் பார்த்தாங்க, இவ்வளவு பாபம் செய்தவன் நரகத்தில் இருக்க வேண்டியவன் எப்படி சொர்க்கத்துக்கு போனான்டா? கடைசியாக நாராயணனுடைய நாமத்தை சொன்னதனால் அவனுக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைத்தது. செயற்கரிய பாவங்களையெல்லாம் செய்தாலும் கடைசியாக அவன் நாராயணனை நினைக்கவும் இல்லை, நாராயணனை கூப்பிடவும் இல்லை. அவன் கூப்பிட்டது தன்னுடைய மகனை. ஆனாலும் நாராயணா என்பது அவனுடைய வாயில் இருந்து வந்த இறுதி வார்த்தை. கடைசியாக நாங்கள் இந்த பூமியில் மூச்சு விடைக்குள்ள சொன்ன வார்த்தை ஒரு இறைவனுடைய நாமமாக இருந்தால் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது. இது வந்து அஜாமிலனுடைய கதை. அது மாதிரித்தான் நாங்களும் இந்த பேருக்கு உண்டான தத்துவத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதனால் நாங்களும் இறைவனுடைய பெயர்களை நல்ல சப்த அசைவுகள் உள்ள பெயர், நாராயணா என்பது இறைவனுடைய பெயர், அது மாதிரி நல்ல சப்த அசைவுகள் உள்ள பெயர்களை, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடிய பெயர்களை நாங்கள் சிந்தித்து தேர்ந்தெடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு வைப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும். முருகான்னு ஒருத்தனுக்கு பேரை வச்சிட்டீங்க, எத்தனை தரம் நீங்கள் அந்த பிள்ளையை முருகா முருகான்னு கூப்பிடுவீங்க, அத்தனை தரமும் முருகனை நினைத்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கக்குள்ள நட்சத்திரப்படி எழுத்துலையும் வைக்கணும், ப்ரொனாலஜி செக் பண்ணி வைக்கணும், இறைவனுடைய நாமமாக இருக்கின்றதா என்று பார்த்து வைக்கணும்,
அதே நேரத்தில் நல்ல எண்கள் வரக்கூடிய எழுத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பெயரை வைக்கணும். அந்த பெயரை அந்த பிள்ளைகளுடைய ஆயுள் காலம் பூராக நீங்கள் கூப்பிட அந்த பிள்ளையை சுற்றி நல்ல மந்திர சக்தி உருவாகி அதனுடைய வாழ்க்கை அழகாக அமையும். எனவே நல்ல பெயர்களை வையுங்கள். நல்ல சப்த அசைவுகள் உள்ள பெயர்களை வைத்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.